ஹாய், வெல்கம் டு இது எப்படி இருக்கு. வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது த ஜேர்னி ஆஃப் சோலாஸ் சாப்டர் 9. சாப்டர் 8ல பட்டத்து இளவரசரான ராஜாதித்யரை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் சொல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்கோலப் போரில் பட்டத்து இளவரசரான ராஜாதித்யர் இருந்ததுக்கப்புறமா பராந்தக சோழர் தன்னோட இரண்டாவது மகனான கண்டராதித்யருக்கு சோழராஜ்யத்தை ஒப்படைக்கிறாரு. இயல்பாகவே கண்டராதித்யருக்கு ராஜ்யம், ஆட்சி, போர் போன்ற எதிலுமே நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கு. எப்போதும் சிவநாமம் சொல்லிக்கொண்டும் கோவில் திருப்பணிகளிலேயே செலவழித்தார் அப்படின்னு கூறப்படுது. இவர் கிபி 950 அரியணை ஏறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பலம் மிக்கவர்களாக இருந்த ராஷ்டிரகூடர்கள் தஞ்சைக்கு முன்னேறி அதை தாக்கி அழிச்சிருக்காங்க. சோழர்கள் பலம் இழந்திருக்காங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி அதுவரை சோழருக்கு கீழ்பட்டு கப்பம் செலுத்திக்கிட்டு இருந்த பாண்டிய நாடும் சோழர்களின் மேலாதிக்கத்தை உதறியிருக்காங்க. கண்டராதித்தரோட ஆட்சி சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சோழ எல்லைகள் சுருங்கியிருக்கு. கண்டராதித்தர் எவ்வளவோ முயன்றும் அதை அவரால் தடுக்க முடியல. பக்தியில் மூழ்கியிருந்ததால் திருமணம் கூட தனது 50வது வயதை கடந்தே பண்ணியிருக்காரு கண்டராதித்தர். ஆட்சியில் நாட்டமில்லாத கண்டராதித்தர் ஆட்சி அதிகாரத்தை தனது தம்பியான அருஞ்சய சோழரிடம் ஒப்படைத்துவிட்டு சிவப்பணிகள் செய்ய சென்று விட்டார் அப்படின்னு கூறப்படுது. இதன்பின் அருஞ்சய சோழரும் அவருக்கு பிறகு அவரது சந்ததியரே ஆள வேண்டும் எனவும் கூறியிருக்காரு. யார் இந்த அருஞ்சய சோழர் அப்படின்னு பார்த்தோன்னா, பராந்தக சோழரோட இரண்டாவது மனைவியின் மகன் தான் இந்த அருஞ்சய சோழர். கண்டராதித்யர் சிவபெருமானுக்கு பாடல்களும் ஏற்றியிருக்காரு. அச்சமயத்தில் மற்ற நாட்டு மன்னர்களாலும் பாராட்டும் பெற்றிருக்காரு. 12 திருமுறைகளில் சைவ சமயத்தின் 9 திருமுறையான திருவிசைப்பாவை இயற்றியது கண்டராதித்தர் தான். இதன் மூலம் பாடல் இயற்றிய சோழ மன்னன் இவரே ஆவர். மற்ற சமயத்தினரால் நன்கு மதிக்கப்பட்டிருக்காரு. கல்வெட்டுகளில் கூட இவர் சிவஞான கண்டராதித்தர் என்று குறிப்பிட்டிருக்காங்க. கண்டன் கோவை, கண்டன் அலங்காரம் என்னும் நூல்களை பாடி ஒட்டக்கூத்தர் கண்டராதித்தருக்கு பெருமை சேர்த்திருக்காரு. கண்டராதித்தரோட மனைவியின் பெயர் செம்பியன்மாதேவி எனவும் அவங்களுக்கு உத்தம சோழன் என்னும் மகன் இருந்தார் எனவும் கூறப்படுது. அருஞ்சய சோழன் ஆட்சி பொறுப்பேற்று குறுகிய காலத்திலேயே சோழ நாட்டின் வடப்பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருந்த ராஷ்டிரகூடர்களை அகற்றுவதற்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த முயற்சி பெரும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அருஞ்சய சோழர் அற்றூர் என்னும் இடத்துல இறந்திருக்காரு. இவருக்கு அந்த ஊரில் பள்ளிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கு. கண்டராதித்தர் கிபி 950 முதல் 955 வரையும், அருஞ்சய சோழர் கிபி 955 முதல் 956 வரையும் ஆட்சி செய்திருக்காங்க. சோழர்களின் மிக குறுகிய காலமே ஆட்சி செய்த மன்னன் அருஞ்சய சோழரே அவர். அருஞ்சய சோழருக்கு பிறகு ஆட்சியானது கண்டராதித்தரின் மகனான உத்தம சோழருக்கு செல்லாமல் அருஞ்சய சோழரின் மகனான இரண்டாம் பராந்தக சோழனுக்கு போயிருக்கு. ஏன்னா உத்தம சோழன் மிக சிறுவனாக இருந்திருக்காரு. இரண்டாம் பராந்தக சோழன் கையில் சோழ ராஜ்யம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் இந்த மாதிரியான நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.